ஊர்லக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. போதுடா சாமி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஹேப்பி பர்த்டே மச்சான். ஹேப்பி பர்த்டே மச்சான். யாரா அவனுங்க? அதோ அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவன் தான் இந்த ஏரியா கன்சல் பையன். அவன் என்கிட்ட 5 பெட் கட்டறத அக்ரிமென்ட்ல சைன் போட்டுறான். ரெண்டு முடிஞ்சி. இன்னும் 3 இருக்கு. அத நீ பண்ணு. என்ன பெட்டிங்? புலனம். புலனம் பெட்டிங். நீ ஒரு ஃபேக் நியூஸ் ரெடி பண்ணு. நான் ஒரு ஃபேக் நியூஸ் ரெடி பண்ணுவேன். நீ ரெடி பண்ண ஃபேக் நியூஸ் உன் कांटेक्टல இருக்கிற எல்லாரும் ஷேர் பண்ணு. நான் ரெடி பண்ண ஃபேக் நியூஸ் என் कांटेक्टல இருக்கிற எல்லாரும் ஷேர் பண்றேன். நீ ரெடி பண்ண ஃபேக் நியூஸ் வேற ஒருத்தன் ஷேர் பண்ணி என் कांटेक्टல வந்துச்சா நீ வின் பண்ணறதாம். அதுவே நான் ரெடி பண்ண ஃபேக் நியூஸ் வேற ஒருத்தன் ஷேர் பண்ணி உன் कांटेक्टல வந்துச்சா நான் வின் பண்ணறதாம். என்ன டீல நோ டீல? நான் மட்டும் தான் அந்த பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ண லவ் பண்றலன்னு தெரியலடா. என்ன நடக்குதோ நடக்கட்டும்டா. சரிடா எனக்கு டைம் ஆயிடுச்சுடா. நான் அப்பா போய் மருந்து குடுக்கணும். நான் வரேன்டா. அவன் எப்படி இத பண்ணுவான்? ஆமா அவன் எப்படி பண்ணுவான்? பண்ண வைக்கறோம். இதனால அவன் எப்படி மாட்டுவான்? அதாவது இது வரைக்கும் அவன் கிரியேட் பண்ண நியூஸ் எல்லாமே ஃப்ரீயா லாவுடா தராங்க. வேலை இருக்கு இந்த மாதிரி தான். ஆனா இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான். கண்டிப்பா மாட்டுவான். என்னடா இன்னும் வரல அவன்? எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? இறா வருவான். வாட்சும் காட்டல, டைமும் தெரியல. டேய் போய் அவன் டைம் நான் கேட்டுவா. யார் அவன்? நாட்டம்மா படத்துல வர சரத்குமார் மாதிரி இருக்கான். யாரா இருந்தா நமக்கு என்ன? போய் டைம் கேட்டு போ. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. பாக்குறதுக்கு நல்லா கம்பீரமா இருக்கீங்க. இருப்போம்ல. அப்புறம் ஒரு சின்ன உதவி சொல்லுங்க தம்பி. டைம் என்ன? ஐயா டைம் அப்படின்னா கேட்டுப்போம். யோ டைம் தானே கேட்டேன். உன் வாட்சை கேட்டேன். கம் கேர். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, ரெண்டு தெரியுது. யோ உங்ககிட்ட டைம் தானே கேட்டேன், அதுக்கே ஏன் அடிச்சே? நீ வாட்சை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேயா. நீ டைமை கேட்டல, அதான் ஏன் அடித்தேன். யோ டைம் கேட்ட சொல்ல வேண்டியதாயா? எப்படா சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஏன் வாட்சு ஓடாதான்டா சொல்ல முடியும்? வாட்சு ஓடாது. வாட்சு ஓடாதா? அப்புறம் ஏன் அதை கட்டிக்கிற? அதுவா? அதெல்லாம் ஒரு பந்தாதான் தம்பி. வரட்டா. டைம் பார்க்க வாட்ச் கட்டின காலம் போய் இப்போ பந்தாக்காக கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இவன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மட்டும் சும்மா தாண்டா இருந்தேன். சரி விடு, ஃபீல் பண்ணாத. என்னத்தை ஃபீல் பண்ணாத? ஏண்டா நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன கால் அடிக்கிற? அப்பாவுக்கு மருந்து தர அப்போ ஒரு கால் அடிக்கிற, கிளம்புற அப்போ ஒரு கால் அடிக்கிற, என்ன தானே ஒரு பிரச்சனை? ம் ம் டேய் என்னடா? போடா போய் பேசுப்போ. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை வெயிட் வெயிட், நானே பேசுகிறேன். நீ ஃபாலோ பண்ணுறது எனக்கே தெரியும். நீயா வந்து பேசுவேன்னு நினச்சேன், பட் நீ பேசலை. உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் உன்னோடைய கேரக்டர் பற்றி தெரியாததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் நேற்று உன் ஃப்ரெண்டு வந்து பேசுகிறப்போ அந்த பயம்லாம் போயிடுச்சு. சரி வா ஒரு அவுட்டிங் போலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வந்துட்டா. ஓகே. டேய் என்னடா பேசுனியா? பேசிட்டேன்டா.
அப்புறம் வெளி கூப்பிடுறாங்க போட்டா ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவுட்டிங்க ஆமாண்டா என்ஜாய் பண்ணு ஓகே பைடா 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 மச்சான் நான் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போறேன்டா சோ கொஞ்சம் books-லாம் வாங்கணும் கடைக்கு போலாமா போலாம்டா யாரா வாளா போ ஆளாளுக்காள் இருக்குப்பா நம்ம தலையெழுத்து அப்படி யாரும் மாற்ற முடியும் சொல்லுங்க பாஸ் நான் சும்மா தான் இருக்கேன் யார் நீயா மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம்னு சொல்லி ஏமாத்திக்கினேரு நெக்ஸ்ட் மீட்டிங்கா நான் ரெடி பண்ணிட்டேன் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா நெக்ஸ்ட் மீட்டிங் தான் ஆனால் நீ கிரியேட் பண்ண நியூஸ் ஷேர் பண்ணக்கூடாது நான் ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதை ஷேர் பண்ணணும் அதை நீ பாப்புலர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது அக்ரிமெண்ட்னு சொல்லவே இல்லையே அக்ரிமெண்ட்டில் வெறும் பெட்டிங் மட்டும் தான் போட்டிருக்கேன் என்ன பெட்டிங்லாம் போடல ஸோ நான் சொல்கிறது தான் திரும்ப கால் பண்ணுறேன் இருமா என்ன நியூஸ் உனக்கே ஷேர் பண்ணுறேன் நீயே பார்த்துக்கோ டிமான்டேஷன் பண்ண நோட்ஸுகள் எல்லாம் செல்லாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனவே அந்த நோட்டுகளை உபயோகப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் புதிதாக மாற்றிய ரூபாய் நோட்டுகளின் படங்கள் கீழே இதை போய் ஷேர் பண்ண சொல்கிறான் பைத்தியமாக இருப்பான் போல யார் எனக்கா சரிதான் ஆனால் இந்த மருந்து தாங்கண்ணா இல்லைப்பா எப்போண்ணா வரும் மருந்து இருக்குப்பா அப்போ தாங்கண்ணா செல்லாத காசை கொண்டு வந்து மருந்து கொடுங்கண்ணா எப்படிப்பா ஏ அப்புறம் பேசுகிறம்மா என்னென்ன சொல்கிறீங்க ஆமாப்பா புது காசுலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா அண்ணா உங்களுக்கு தான் நல்லா தெரியலண்ணா நாளைக்கு காசு கொடுத்துட்றேண்ணா கொஞ்சம் மருந்து தாங்கண்ணா நீ கேட்குற மருந்தோட விலை 500 ரூபாப்பா அதெல்லாம் தர முடியாதுப்பா போப்பா எப்போ காசு இல்லாதுன்னு டைம் ஆயிடுச்சு டாக்டர் என்னப்பா சொன்னாரு ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்கப்பா ஹலோ என்னடா லவ் பண்ண ஆரம்பிச்சதுல ஆளே காணா டே இல்லடா சரி சரி நாளைக்கு வெளில போலாம் நம்ம காஸ்ட்யூம்ல வந்துரு சரிடா
என்ன உப்பு கடலத்தின் உப்பு கறிக்காம தித்திக்குமாடா டேய் புது காசுலாம் மாத்த போறாங்களாண்டா அப்படி என்ன சொல்லிட்டா நீ இப்படி சிரிக்கிற இல்லடா அதை ஷேர் பண்ணே நான் தான் அதை போய் நம்புறீங்களேடா அந்த நியூஸை ஷேர் பண்ணது நீயா ஆமா டேய் பெறகையா நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா நீ பண்ண இந்த விஷயம்னால எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா நீ பண்ண இந்த விஷயத்தினால என் அப்பா இழந்திருப்பேன் தெரியுமா உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் உனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் செத்துருப்பாங்களோ டேய் அப்படி இல்லை டேய் தள்ளுறா இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடா போதுண்டா சாமி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்ரா ஃபீல் பண்ணாத எங்கே போயிட போகிறான் அவன் இல்லைடா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா இதனால மக்கள் வாட்ஸ்அப் நியூஸை வெறும் ஷேர் மட்டும் தான் பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா இதெல்லாம் என்னால் தானே இல்லைடா இது நான் ஆரம்பித்த பிரச்சனை நானே முடிக்கிறேன் எப்பட்றா அதுக்கு தான் அவனை வர சொன்னேன் உன் ஃபோன் எடு அதில் ஃபேஸ்புக் லைவ் போ ரெடிடா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சூர்யா இப்போ டிமார்ட் ஷேர் பண்ண நியூஸ் செல்லாது அந்த நியூஸ் மாத்த போறாங்க அந்த நியூஸ் ஃபேக் ஆ ஷேர் பண்ணது நான் தான் பட் அண்ணா ஆ ஷேர் பண்ணது மட்டும் தான் அண்ணா அது நம்மனது அது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது தான் நீங்கள் இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் வாட்ஸ்அப்பில் என்ன வந்தாலும் நம்புவீங்களா அது யார் கிரியேட் பண்ணால் அது உண்மையா பொய்யா இல்லை திங்க் பண்ண மாட்டீங்களா இப்போது நம்ம ஊரில் கொரோனா வந்தப்போ ஒரு வாட்ஸ்அப் கடவுள் வாட்ஸ்அப்பில் அதிகமாக ஷேர் ஆச்சு எனக்கு பத்து பேர் ஷேர் பண்ணாங்க என்னடான்னு கேட்டால் அதில் ஒருத்தர் சொல்கிறான் கார்த்தி கார்த்தி கொரோனா வந்து காத்துலே பரவாயில்லைனா பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையாண்டா கார்த்தி அப்புறம் சொன்னானே ஆ ரோட்டில் பாதுகாப்பு இருக்கிற போலீஸ்காரங்களாம் செத்துருவோம் கார்த்தி ஆ அப்படின்னு சொன்னான் ஆனால் கொரோனா வந்து திட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது எத்தனை போலீஸ் செத்தாங்க ஆனால் இந்த மாதிரி நியூஸால் எத்தனை பேர் கொரோனா வந்தவங்களாம் நம்ம வாழ மாட்டோம் நம்ம சித்திரம் நினச்சி தற்கொலை பண்ணிட்டாங்க அது காரணம் நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்க அதெல்லாம் அப்போ நீங்கள் தானே காரணம் இதுக்கு முன்னாடி இதேமாதிரி வீடியோ ஒன்று நல்லா ஃபேமஸ் ஆச்சு என்னடா அது ஆ திருநெல்வேலி மாவட்டத்தில் 20 குழந்தைகளை கடத்திட்டாங்கன்னு ஒருத்தர் விட்டு ஃபேக் வீடியோவை நம்பி ஏதோ ஒரு மூலையில் கோயிலுக்கு வழிக்கிட்டவங்க உள்ள கத்திர கும்பல் நினச்சி அடிச்சே கொண்டுட்டாங்க அது காரணம் நீங்கள் நீங்கள் தானே அது உண்மையா பொய்யா நம்பலாமா நம்ம கூடாது தெரியாமல் ஷேர் 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 ஷேர்னு கொடுத்தீங்க அப்போ நீங்கள் தானே காரணம் நீ மட்டும் பெரிய ஓகேனா நீ ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணதா நீங்கள் கேட்கலாம் நான் இப்போல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் நான் பண்ண நியூஸால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாதிக்கப்பட்டான் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டான் எனக்கு தெரியாமல் எத்தனை பாதிக்கப்பட்டீங்க இன்னும் இந்த நியூஸ் எத்தனை அப்படி எனக்கு தெரியல அதனால தான் நான் நேரத்தை வெளிக்கொண்டு வந்தேன் இனிமே வாட்ஸ்அப் நியூஸை உண்மை தெரியாத பட்சத்தில் தயவுசெய்து நம்பாதீங்க கட் பண்ணுறேன் டேய் பேசுறா என் அப்பாவுக்கு இந்தமாரி ஆனதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா
அது காரணம் நீ தான் தெரிஞ்ச உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்பட்டண்டா. என்ன இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்காக தான்டா பண்ணேன், சாரிடா. பரவாயில்லடா, நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் மக்கள் ஃபேக் நியூஸில் பாதிக்கப்படுறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. டேய் சூர்யா, புதிய நோட்டுகள் செல்லாது என்று வதந்தியை பரப்பிய சூர்யா, இத பாரு, காவல்துறையினர் கைது செய்வோம் என்று கூறியுள்ளனர். என்னடா அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க, பாப்போம். ஏய் இங்க பாரா, போனமா படிச்சமா வந்தமானு இருக்கணும். இதுங்களை மாரி லவ் பண்ணக்கூடாது. சேச்சே, நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போறேன். டேய் நீ பேசின லைவ் வீடியோ நானும் தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ல. பயப்படாத, உன்னை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா கட்சி மூலியமாக எல்லாத்தையும் பார்த்து பேர். பட் நீ அதை வெளில கூட சொல்லலை. சாரி. பரவாயில்ல, இங்கே நீ நான் தெரிஞ்சு இவனை அடக்கப்படுத்தல, இவங்க தெரிஞ்சணும். நீ தான் நிறையா வீடியோலேயே சொல்லிட்டல, மக்கள்லாம் வாட்ஸ்அப் நியூஸ் நம்மட்டான் தான் நினைக்கிறேன். அட நீ வேற, ஒரு நிமிஷம். பார், வெறும் வெள்ளை ஃபோட்டோ மட்டும் வச்சு இந்த ஃபோட்டோ பார்த்து 5 செகண்டில் மற்றவங்க ஷேர் பண்ணலாம், நீங்கள் ரத்த கை சாதிங்க அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணுறேன், நீயே பார், வெயிட் பண்ணு. டேய் இந்த ஃபோட்டோவை பார்த்தவுடன் 5 நிமிடங்களில் 50 பேருக்கு ஷேர் செய்யுங்க, செய்யாவிட்டால் ரத்தம் கக்கி சாவீர்கள். டேய் டேய், இது என்ன மெசேஜ்ல இது? ஷேர் பண்ற, ஷேர் பண்ற, சீக்கிரம் ஷேர் பண்றா. டேய் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்றா, அட ஷேர் பண்ணு. பண்டியா இல்லையா என்னிக்கீங்களா? இது வேற போட்டி தான் நம்பறங்களோ, அன்னைக்கு தான் இதுல வேற நியூஸ் ஒண்ணு தெரிய பச்சது நம்ப மாட்டாங்க. ஆனா நடக்க போறது இல்ல. இது போன்ற வாட்ஸ்அப் வதந்தி ஏற்படுத்திய தாக்கத்தால் குலதெய்வம் கோயிலுக்கு வழிகேட்டவர்களை குழந்தை கடத்தல் கும்பல் என கருதி கிராம மக்கள் தாக்கியதில் 65 வயது மூதாட்டி ருக்மணி கொல்லப்பட்ட கொடூரம் நடந்துள்ளது. குழந்தைகளை கடத்துவதாகவும் பசுக்களை கடத்துவதாகவும் கருதி அண்மையில் அப்பாவிகள் பலர் தாக்கப்படும் நிகழ்வுகளுக்கு முக்கிய காரணம் வாட்ஸ்அப் வதந்திகள். காவல்துறையினர் முழுவதுமாக விசாரித்து விட்டதாகவும் இது போன்ற வதந்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வேலூர் SP பகலவன் எச்சரித்துள்ளார். Is in fact going to limit sharing of frequently forwarded messages to only one chat at a time. In a statement released by WhatsApp, this is what they have initiated. சென்னை BJP கடற்கரையில் கடந்த 30 வருடங்களாக சிலை மனிதராக பணியாற்றிய தாஸ் என்பவர் கொரோனாவால் உயிரிழந்தார் என சமூக வலைதளங்களில் பரவிய செய்தி வதந்தி என அவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஒரு 3 மாசத்துல உனக்கு ஒரு போன் ஒரு கட்சி நிறைய அழுத சத்தம் தான் உனக்கு கேட்கும். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சாவப்படுறாங்க கட்சி, 53,000 பேர் சாவச்சுட்டு கட்சி. நம்ம குழந்தைங்க எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அங்கதான் நடந்துச்சு. என் சீனியருடைய ஃப்ரெண்டு அமெரிக்கால இருக்காரு, அவருக்கு அவர் கிட்ட போன் பண்ணி சொன்னாராம், அவருக்கு வெறும் டெஸ்ட் இல்ல பாசிட்டிவ் வந்திருக்கு அவ்வளவுதான், அவருக்கு ஜுரம் வரலையா எந்த பிரச்சனையும் இல்லையா, அவருக்கு வெறும் டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு. அவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆன ஊர்லயே அப்படிப்பட்ட சாவு அப்படின்னா ஒண்ணுமே இல்லடா, இந்தியால ஒண்ணுமே இல்ல, ஒரு டெக்னாலஜி கூட கிடையாது. பாதுகாப்பு கொடுக்கறது ரோட்ல நிக்கிறாங்கல்ல, இப்ப பிளாட்னா செக்யூரிட்டி அத்தனை பேர் போய் சுத்துருவாங்க. 90s வந்துருச்சு, ஒரு வருஷமா இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலப்பா, ஒரு வருஷமா இது கண்டுபிடிக்கிற மருந்து. இதுக்கு மேல அவங்க கண்டுபிடிச்சாலும் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பான், அவரே கண்டுபிடிச்சாலும் அது இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு